ஹலோ விவர்ஸ், முடிந்தால் என்னை கைது செய்து பாருங்கள் என்று சவால் விட்ட அண்ணாமலையை வெளுத்துவிட்ட திமுகவினர், அதிர்ச்சியில் பாஜகவினர். வாங்க, அது என்ன தகவல்னு விரிவாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொழில்முறை பயணமாக துபாய் சென்ற நிலையில் அவர் தமிழகத்திலிருந்து 5000 கோடி பணம் எடுத்து சென்றதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்லியிருந்தார். மேலும் துபாய் சென்ற பிறகு தமிழகத்துக்கு 6100 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டதாக முதல்வர் சொல்லியிருந்தார். இதில் 6600 கோடி கேரளத்தைச் சேர்ந்த 2 தொழிலதிபர்களின் முதலீடுகள் ஆகும். அதில் யூசப் அலி என்பவரின் முதலீடு 70%. பிப்ரவரி 2ஆம் தேதி முதல்வரின் மருமகன் சபரீசன் துபாய் சென்று அந்த தொழிலதிபரோடு தான் பேசிவிட்டு வந்தார் என்று அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அரசு பணத்தை வீணடிக்கிறார் என்றும் திமுக அமைச்சர்கள் பற்றியும் அவதூறாக பேசியதை கண்டித்து திமுகவினர் அண்ணாமலை 24 மணி நேரத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் 100 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு நோட்டீஸும் அனுப்பப்பட்டது. தற்போது மீண்டும் முடிந்தால் என்னை கைது செய்து பாருங்கள் என்றும் நான் யார் என்பதை காட்டுகிறேன் என்று திமிராக பேசி வரும் அண்ணாமலையை இன்னும் 24 மணி நேரத்தில் கைது செய்ய அதிக வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. ஓகே வீவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.